நேத்து வந்து வித்ரா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்ட வித்ராவோட அந்த அந்த ஐடி போஸ்டா இருக்கட்டும், அதுக்கு கீழே வந்து அதுக்கு வந்து விசித்ரா மேடம் தப்பே இல்ல, தினேஷ் பேசினாதான் அவங்க பேசினாங்கன்ற மாதிரி வந்த கமெண்ட்ஸ். இது இன்னைக்கு வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்லிப்பர் ஷாட் தான் இது. அந்த டாபிக் பேசி சார் முடிச்சுட்டு பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமும் இப்ப பாத்தியா கடைசியில நான் தான் வந்து தப்பானவர் ஆயிட்டேன், நான் வந்து கிச்சன்ல அப்படின்னும் போது மாயா சொல்றாங்க, நீங்க பேசின அந்த வேர்டுக்காக தான் அவர் சொன்னாரே தவிர்த்து கிச்சன்ல உங்களை பத்தி எந்த தப்பா அவன் சொல்லல, அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், அப்படி நான் என்ன பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆட்டிடியூட் இன்னும் உங்களுக்கு போல, நான் கூட யோசிச்சேன் ஏன் சேனல் இப்படி காப்பாத்துறாங்க மாயாவா, அவங்க வந்து பினாலே வந்தாலும் அவங்க வின் பண்ண மாட்டாங்கன்றது சேனலுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும், சோ ஏன் காப்பாத்துறாங்க நானும் யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, அவங்க வந்து அவங்க சொசைட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு மணி தேவை. எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாயாக்கு தெரியும் அவங்க ஒரு நெகட்டிவ் பிளே தான் உள்ள பண்ணிருக்காங்க, நெகட்டிவ் கேம் தான் உள்ள விளையாடி இருக்காங்க, அவங்க கேம்ல வச்சு அவங்கள விளையாடாம மத்தவங்கள வச்சு கேம் விளையாடி இருக்காங்க, இது எல்லாமே மாயாவோட பிளான் தான் அப்படிங்கறதே மாயாக்கு தெரியும். சோ வந்து கன்ஃபார்ம் அவங்க வந்து நம்ம டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. செய்திமன்ற நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வருஷத்தோட எண்ட்ல இருக்கோம். வருஷத்தோட எண்ட்ல வந்து ஒரு சரியான ஹாப்பி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு நான் நினைச்ச மாதிரியே, வெரி வெரி ஹாப்பி. அதனால ஹாப்பி ஹாப்பி நியூ இயரா கொண்டாட போறோம் இந்த வருஷம். எஸ், நேயர்களுக்கும் வந்து நம்ம ஹாப்பி நியூ இயரை சொல்லிக்கலாம். அண்ட் நீங்க சொன்னீங்க அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயமும் உள்ள நடந்திருக்கு அப்படின்னு. அந்த சந்தோஷமான விஷயத்திலயும் சின்னதா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அந்த குறும்படம் கடைசி வரல காட்டவே இல்லையப்பா. நான் சொன்னல அவர் காட்ட மாட்டாரு, அதாவது வந்து அவங்க சேனல் வந்து நல்லவரா நிக்சன வந்து வெளியில காட்டுறாராமா, வெளியில கொண்டு போய் விட்டுறாங்க நல்லவரா, ஆனா நிறைய நல்ல பேர் வாங்கிட்டார்ல, அது போகும். நம்ம போ அவங்க குறும்படம் போடலன்னா என்ன, நம்ம தான் நிறைய படம் போட்டு வச்சிருக்கோமே, வெளியில வந்து ஒன்னொன்னா பாத்துக்கிட்டோம் அவரே. ஆமா, எதுக்கு உள்ள போடாத ஒண்ணு அவரே தெரிஞ்சுக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரி. ஓகே, இன்னைக்கு பிக் பாஸ் வந்து நிகழ்ச்சி வந்து ரொம்பவே அழகா ஸ்டார்ட் ஆனுச்சு. என்னடா இப்ப பார்த்தாலும் நம்ம இந்த வாரம் ஃபுல்லா வந்து அர்ச்சனாவே காணுமே அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அதுக்காகவோ என்னவோ கமல் சார் வந்து அர்ச்சனா கிட்டேயே நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் கூட நடந்துச்சு, அந்த விசித்ரா மேம் கிட்ட என்ன முணுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரங்க நாடகத்தை பத்தி நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல நான் சொன்னேன்ல, அதாவது வந்து ஒரு லிமிட் இருக்கு, லிமிட்ட தாண்டி பேசினா அது கண்டிப்பா கேட்கணும் கேட்கப்படணும். இது வந்து விஷ்ணுக்கே வந்து கேட்கல, பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லை, உன்னை வளர்த்தவங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. சோ அப்பவே வந்து இதை கேட்கல. ஆனா இந்த விஷயம் வந்து இன்னும் ரொம்ப வந்து பர்சனலா போய் அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. நேத்து வந்து விசித்ரா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்ட விசித்ராவோட அந்த அந்த ஐடி போஸ்டா இருக்கட்டும், அதுக்கு கீழே வந்து அதுக்கு வந்து விசித்ரா மேடம் தப்பே இல்ல, தினேஷ் பேசினாதான் அவங்க பேசினாங்கன்ற மாதிரி வந்த கமெண்ட்ஸுக்கு இன்னைக்கு வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்லிப்பர் ஷாட் தான் இது. விளக்கம் சரியா இருந்திருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து எப்படியுமே வந்து கரெக்டாவே போயிட்டு இருக்க முடியாது, தப்பு பண்ணுவாங்கதான். என்ன ஒரே க்வெஸ்சன், சைக்காலஜி படிச்சிருக்காங்க விசித்ரா மேடம், எதுக்காக வந்து அவங்க இவ்வளவு வந்து வேர்ட்ஸ் விடணும், அவங்க ட்ரிகர் பண்றாங்கன்னு தெரியல. சில பேர் கமெண்ட்ஸ் போறாங்க அவங்க ட்ரிகர் பண்ணதுனாலதான் அவங்க பேசினாங்கன்னு, ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு தெரியாதா, அதுதான் என்னோட க்வெஸ்சன். ஒரு சைக்காலஜி படிச்சவங்களுக்கு ட்ரிகர் பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணா நம்ம வாயில இருந்து இந்த வார்த்தை எல்லாம் வரும் அப்படிங்கறது வந்து தெரியாதா? சரி ஓகே, பேசிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன வார்த்தை பேசுறோம் அப்படிங்கறது கூட அவங்களுக்கு மைண்ட்ல ஓடாதா? அவ்வளோ அவ்வளோ பேசினாங்க இன்னைக்கு வந்து, ரொம்ப தெரியல சார் என்ன பேசினா இன்னைக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க பேசினது கமல் சார் சொன்ன மாதிரி 3 கோடி பேர்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க, ஆனா தினேஷ் காதுல அந்த சரியான வார்த்தைகள் விழல. அவர் அன்னைக்கு சொன்னதும் அதேதான், என் காதுல சரியா விழல, விழுந்துருந்தா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னாரு. பட் அவர் கேட்க வேணாம், அவர் பதிலாக கமல் சாரே கேட்டாரு. அதுதான் நம்மளும் நினைச்சோம், ஏன்னா ஒருத்தவங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து அவங்க நம்ம ரைட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க தப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல, இன்னமும் தெரியல. அந்த அந்த டாபிக் பேசி சார் முடிச்சுட்டு பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமும் இப்ப பாத்தியா கடைசியில நான் தான் வந்து தப்பானவர் ஆயிட்டேன், நான் வந்து கிச்சன்ல அப்படின்னும் போது மாயா சொல்றாங்க,
நீங்க பேசின அந்த வேர்டுக்காக தான் அவர் சொன்னாரே தவிர்த்து கிச்சன்ல உங்களை பத்தி எந்த தப்பும் அவர் சொல்லல. அப்படி நான் ஆமா என்ன தப்பா சொல்லிட்டேன், அப்படி நான் என்ன பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆட்டிடியூட் இன்னும் உங்களுக்கு போல, அது கன்ஃபார்ம் ஒரு தப்பான விஷயம். அவங்க வந்து அதை உணர்ந்து இருந்தா அப்பவே வந்து தினேஷ் கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுனது தினேஷ் அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும், தினேஷ்க்கும் தெரியும், பார்த்த நம்மளுக்கும் தெரியும். இல்ல அப்படி பேசுனதுக்கு சாரி சார் அப்படின்னு அது பொதுவா சொல்லிட்டு போயிருக்கலாம், அதுவும் அவங்க சொல்லல. அப்ப வந்து தினேஷ்க்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? தினேஷ் வந்து பாடி ஷேம் பண்ணதுக்கும் இவங்க வந்து ஃபேமிலி உள்ள போய் நுழைஞ்சு பேசினதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா தினேஷ் பேசினது எல்லாமே மறைஞ்சு போச்சு இப்போ இவங்க பேசினதுனால. அந்த அளவுக்கு இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆமா எஸ், இன்னைக்கு எவிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரவீனா இது எதிர்பார்த்தது தான். ஆனா நம்ம இதை விட வந்து ஓட்டிங்ல கம்மியா இருந்தது மாயாதான். நீங்க சொன்ன மாதிரி மாயா வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நீங்க, அது சக்சஸ் அது மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நிக்சன் அண்ட் ரவீனா இன்னைக்கு வந்துட்டு எவிக்ட் ஆயிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரவீனா வந்து அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் இருந்ததுதான், பட் மாயா போயிருக்க வேண்டியது. மாயா வந்து நான் கூட யோசிச்சேன், ஏன் சேனல் இப்படி காப்பாத்துறாங்க மாயாவை? அவங்க வந்து ஃபினாலே வந்தாலும் அவங்க வின் பண்ண மாட்டாங்கன்றது சேனலுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும். சோ ஏன் இப்படி காப்பாத்துறாங்கன்னு நானும் யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, அவங்க வந்து அவங்க சொசைட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு மணி தேவை. எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு மாயாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேனல் இந்த வீக் அவங்களை எவிக் பண்ணலையோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் இந்த இந்த கரெக்டா இந்த எபிசோட் நடுவுல வந்து கமல் சார் ஒரு வார்த்தை சொன்னாரு எவிக்ஷனை பத்தி. நான் கரெக்டா சொன்ன மாதிரியே தான் அவரும் சொன்னாரு, இந்த வீக் டபுள் எவிக்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பணப்பெட்டி ஒருத்தர் எடுப்பாங்க, வீக்கெண்ட்ல ஒரு எவிக்ஷன் இருக்கும், தென் 6 பேர் வந்து பின்னாலே போவாங்க, இதுதான் போவாங்க. நடக்கும் அப்படின்னு அதே வேர்ட வந்து இன்னைக்கு வந்து சொன்னாரு. அப்ப நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் மாயா வந்து பணப்பெட்டி எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வாரம் தள்ளி ஒரு போட்டுருப்பாங்க பிளானிங் பணப்பெட்டி. தான் விஜய் டிவி பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, அப்ப அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் மாயா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. மேபி பணப்பெட்டி வந்துருச்சுன்னா அவங்க மைண்ட் மாறும். ஏன்னா மாயா எப்படி விளையாடி இருக்காங்கன்னு நம்ம வெளியில இருந்து நம்ம கணிக்கிறோமோ அதை விட 1% அதிகமாவே மாயா கணிப்பாங்க. எஸ் எஸ் மாயாக்கு தெரியும் அவங்க ஒரு நெகட்டிவ் பிளே தான் உள்ள பண்ணிருக்காங்க, நெகட்டிவ் கேம் தான் உள்ள விளையாடி இருக்காங்க. அவங்க கேம் வச்சு விளையாட அவங்கள விளையாடாம மத்தவங்க வச்சு கேம் விளையாடி இருக்காங்க. இது எல்லாமே மாயாவோட பிளான் தான் அப்படிங்கறதே மாயாக்கு தெரியும். சோ வந்து கன்ஃபார்ம் அவங்க வந்து நம்ம டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. மாயாவோட வியூல மாயாவோட மைண்ட்ல போய் பார்த்தா எனக்கு என்னவோ மாயா வந்து நம்ம பணப்பெட்டி எடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்ப பணப்பெட்டி வச்ச உடனே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல வந்து அது கொஞ்சம் அதிகமாகற வரையில வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ரவீனா தான் போட்டிக்கு இருந்தாங்க, பட் ரவீனா இப்ப போனதுனால மாயாக்கு வந்து அவ்வளவு அதிகமான போட்டி இருக்காது பணம் எடுக்கிற விஷயத்துல. சோ அவங்க டைம் எடுத்து தான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எடுப்பாங்க, அமௌண்ட் ஏற ஏற வெயிட் பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன் நம்ம அமுதவாணன் வெயிட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு மேக்சிமம் ஒரு 10 லேக்ஸ் மேல அவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னுடைய கெஸ்ஸிங். தாட். பட் அது எப்படின்னு தெரியல. ஓகே, மாயாவை தவிர்த்து வேற யாரு பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிக்சனும் போயாச்சு, மாயா, எஸ் பூர்ணிமா, விசித்ரா மேம் இருக்காங்க இல்லையா? விசித்ரா மேம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்னால பிசிக்கலா எந்த விளையாட்டுமே விளையாட முடியல, பட் மென்டலா அந்த விளையாட்டுல என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வர விளையாட்டுல அவங்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் விளையாட்டே இல்ல, இதுக்கப்புறம் டாஸ்கே கிடையாது. ஓகே இதுதான் ஓகே லாஸ்ட் டாஸ்க். நேத்து பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் படிக்க வச்சாரு இல்லையா விஷ்ணுவை. சோ ஆமா இதுக்கப்புறம் டாஸ்க் கிடையாது. டிக்கெட்டே 2 ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் அந்த இதுல ஷோல வந்து டாஸ்கே இருக்காது. பணப்பெட்டி வரும், பணப்பெட்டி எடுப்பாங்க, ஜஸ்ட் இந்த ஸ்பான்சர் டாஸ்க் தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வந்து சுத்தமா கிடையாது இதுக்கப்புறம். சோ அதனால அவங்க ஃபினாலே வந்தாலும் வரலாம், தென் இப்ப அவங்க பண்ண வேலைக்காக அவங்க வெளியில வந்தாலும் வரலாம். மேபி பணப்பெட்டிய மாயம் எடுத்துட்டு அந்த வீக் வந்து எவிக்ஷன்ல வந்து விசித்ரா மேடம் வந்தாலும் சொல்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வார்த்தை இல்லை. ஓகே, ஆமா நம்ம இப்படியே இந்த வாரம் எவிக்ஷனுக்கு போனோம் அப்படின்னா யாரெல்லாம் எவிக்ஷனுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே நாமினேட் தான், விஷ்ணு தவிர்த்து எல்லாமே நாமினேட் தான், ஓகே, எல்லாருமே மற்றபடி ஏழு நாமினேட். பேருமே நாமினேட்ல தான் இருக்காங்க.
ஓகே, அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு யார் வெளில வருவா? இப்ப மாயா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பணப்பெட்டி எடுத்துட்டு வீக் வருவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு, மத்தபடி இருக்காங்க இல்லையா, இவங்கள யார் வெளில வருவா? எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாவை சேனல் காப்பாத்தாது. சப்போஸ் மாயா பணப்பெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா பூர்ணிமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஓகே ஆமா, ஓகே ஓகே. நிக்சன் இப்போ வந்து எல்லாரும் பார்த்தோம்னா அவங்களோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து நிக்சனுக்கு வந்து பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நிக்சன் வந்து ரியாக்ஷன்லாம் நல்லா கொடுத்தாரு. அது வந்துட்டு உண்மையாவே ஃபீல் பண்ணி கொடுத்த ரியாக்ஷனா, இல்ல ஏண்டா இவன் நமக்கு சொல்றான் அப்படின்னு கொடுத்த ரியாக்ஷனா? அந்த காயின் கொடுக்கறச்சே அந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, மணிக்கும் அண்ட் விஷ்ணுக்கும் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நிக்சன் வந்து குழப்பத்தினால கொடுத்தாரா இல்ல குழப்பி விடுறதுக்காக கொடுத்தாரா அப்படிங்கறது தெரியல. பட் தெளிவா ஒரு பிளான் பண்ணி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதனால ஒரு வேலை மணிக்கும் விஷ்ணுக்கும் ஏதாவது ஆகுமோ, ஒரு ஒரு சின்ன கேப் தான் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆகுமோ அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா இங்க யார்கிட்டயாவது கொடுத்தா அடிச்சுப்பாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க கொடுத்துருக்கலாம். அவர்கிட்ட கூட யாரும் போய் பேச முடியாது அப்படின்றதுனால சோ அந்த மாதிரி ஒரு தாட்ல கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரெசல்யூஷனை வந்து யார் என்ன சொன்னாலும் அது நிக்சன் எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணல. ஆக்சுவலா நிக்சனோட வேலையே அதுதான். அவர் நினைச்சிருந்தா உள்ள அதை பண்ணிருக்கலாம். ஆனா அதை தவிர்த்து மத்த எல்லா வேலைகளுமே அவர் பண்ணாரு. கிளம்பும் போது ஒரு நல்ல ஒரு ரேப் பாடிட்டு தான் போனாரு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒண்ணு பண்ணிருந்தா கூட இந்த 13 வாரம் 14வது வாரம் இது, இந்த 14 வாரத்துல ஒரு 14 பாட்டாவது ரெடி ஆயிருக்கும். எஸ் எஸ் அது எஸ் ஏன் பண்ணலன்னு தெரியல. அது அது வந்து அதுதான் நிக்சன், அந்த அந்த பாட்டு பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு அண்ட் அந்த வீக் ஃபுல்லா நடந்ததை வச்சு ஒரு ரேப் பண்றது வந்து அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்கலாம். பட் அவருக்கு ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே வந்து அவருக்கு பாசிட்டிவா சொன்னாங்க அப்படின்னாலும் அவர் வந்து அதை வந்து நம்மளையே சொல்றாங்களே, ஓகே நம்ம வேலை செய்யலன்னு தான் சொல்றாங்க. ஆக்சுவலி அவர் வந்த வேலை அதுதான், அதை செய்யலப்பா நீ தயவு செஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளாவது ஒரு 10 பாட்டு எழுது 40 பாட்டு எழுதுன்றாங்க. அப்ப அவர் வந்து வேற வேலையை பாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஆமா. எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஒரு நல்ல சிங்கர், நல்ல ரேப் பண்றவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னா ஒரு 14 பாட்டு ரெடி ஆயிருக்கும். பட் ஆகல. கொஞ்சம் நம்மளே தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பிரின்ஸ் வெளில போயிட்டாரு, இப்போ அங்க உள்ள இருக்கிற பூர்ணிமா என்ன பண்ணுவாங்க? குயின் வெயிட்டிங் ஃபார் எவிக்ஷன். ஓ, நெக்ஸ்ட் வெளில வந்து பிரின்ஸ் போவாங்களா இல்ல இந்த தம்பி வாய்ப்புகள்? புனிதமானது, இந்த அக்கா தம்பி உறவு புனிதமானதுன்னு கூவிட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க போக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது அது நான் நேத்து சொன்ன மாதிரிதான், அந்த அந்த உறவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை இழந்துட்டாங்க இவங்க. சோ அதனால அதாவது ரவீனா வெளியில போகும்போது என்ஜாய் பண்ணாங்க பூர்ணிமா, நிக்சன் வெளியில போகும்போது அப்படியே சேடா இருந்தாங்க. பட் ஒரு கவுண்டர் மாய போட்டதுல சிரிச்சிட்டாங்க எல்லாருமே. நிக்ஸா மிஸ்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் சொன்னாங்க, ஏதோ ஒரு ஆமா, ஒரு பாட்டு சாங் அவங்க வேற சிங் பாடினாங்க பண்ணாங்க அவங்களுமே. நினைச்சேன். அதுதான் அந்த அதுல வந்து அவங்க வந்து மாறி ஆயிட்டாங்க. பட் இதை பத்தின டாக் கண்டிப்பா நீ நைட்டு ஃபுல்லா போகும், நீ நைட்டு ஃபுல்லா இதை பத்தின டாக் போகும். அண்ட் மணி மணியை பத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேசுறதுக்கு, மாயா அண்ட் பூர்ணிமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மணியை பத்தி பேசுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லா இந்த வீக்ல வந்து ஒரு பாதி நாள் வந்து காசிப்ஸ் பேசிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஒருத்தரா கழிந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ ரவீனா வந்துட்டு வெளில போயிட்டாங்க, இதுக்கப்புறம் மணி என்ன பண்ண போறாரு? மணி வந்துட்டு அவங்க பேரை சொன்ன உடனே அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அப்பா நமக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, சந்தோஷமா இருந்துச்சா, இல்லப்பா ரொம்ப சேடா இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சா? இல்ல நம்ம இது எதிர்பார்த்ததுதான். ஆக்சுவலா மணி போயிருந்தா ரவீனா இன்னும் ஓவர் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அந்த லாஸ்ட் ஹாட் சீட்ல உட்காந்துருக்கும் போது, மணி உட்காந்துருக்கும் போது எல்லாம் வந்து ரவீனா வந்து அழுதாங்க. சோ மணி எவிக்ட் ஆயிருந்ததை விட ரவீனா எவிக்ட் ஆனது கொஞ்சம் பெட்டர். மணி வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிப்பாரு, ரவீனாவால ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் வச்சிருந்தாங்க மணி ஹாட் சீட்ல உட்காரும் போது. பட் அந்த ஒரு விஷயத்த வந்து மணி வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாம டீசென்டா தனியா போயிட்டு ஹக் பண்ணிட்டு. பண்ணிட்டு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு, 10 நாள் 8 நாள் தான் இருக்கு. ஸோ மேக்சிமம் நெக்ஸ்ட் சண்டே இல்லாம அடுத்த சண்டே வந்து பின்னாலே முடிஞ்சிருக்கும். அதனால வந்து அந்த ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா, அந்த ஒரு இவ்வளவு நாள் தான் பா நம்ம ஒரு வெயிட் 9 டேஸ் பண்ணிட்டு தானேப்பா இருந்தோம், வெளில வந்துருங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அதனால கூட
மணி கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கலாம். பட் விஷ்ணு கூட இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல அவரு இப்படியே நின்றுவாரு அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ் பாக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நிக்சன் வெளில போகும்போது மூட்டி வேற கொடுத்துட்டு போயிருக்காரு ரெண்டு பேருக்கும். இப்பவே அது வேணாங்கிற மாதிரி மணி பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் யாரெல்லாம் அது பண்ண போறாங்கன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இருந்த வழக்கம் போல நம்ம பூர்ணிமா அண்ட் மாயா நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு வருது? யாரோ பேசினாலே நம்மளை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதாவது மைண்ட் ஃபுல்லா வந்து ஒரு நெகட்டிவ் ப்ராசஸ்ல இருந்தா அது தோணும். எங்க பார்த்தாலும் நம்மள பத்தி தான் பேசுறாங்க, நம்மள பத்தி தான் பேசுறாங்க. ஐயோ நம்ம கேங்ல இருந்து வேற ஒருத்தன் போயிட்டானே, நம்மள பத்தி தான் பேசுவாங்க, நம்மள பத்தி தான் பேசுவாங்க, அப்படிதான் போகும். அண்ட் நிக்சனை எழுப்பி வந்து கமல் சார் வந்து கேட்டாரு, செகண்ட் ரவுண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால வந்து உங்களுடைய விஷயம் என்னென்ன, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க, போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வந்து கேட்டாரு. அப்படி கேட்கும்போது நிக்சன் பேசிட்டு இருந்தாரு. தென் மணி பேசும்போது நிக்சன் தான் போவான்னு நினைச்ச சார் அப்படின்னு சொல்லும் போது விசித்ரா மேடம் வந்து மாயாவளுக்கு அப்படின்ட்டு, எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எனக்கு புரியல, நீங்க என்ன மாதிரி ஒரு வேர்ல போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நல்ல பேர்ல வெளியில வந்து வெளியில இருந்து உள்ள வந்து தென் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்தீங்க, அதுக்கப்புறமா ஓகே ஆயிட்டீங்க, அப்புறம் ஒரு நல்ல மதரா இருந்தீங்க, அப்புறம் நல்ல ஒரு கார்டியனா இருந்தீங்க, அப்புறம் இப்ப திரும்பி நல்ல ஒரு ஃபைட்டரா இருக்காங்க. இப்ப இந்த ரியாக்ஷன் நீங்க கொடுத்து என்ன ஆக போகுது? இல்ல அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க. இதே வந்து விசித்ரா மேடம் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது மணி ரியாக்ட் பண்ணிருந்தா விசித்ரா மேடம் சும்மா இருப்பாங்களா? அங்க ஒரு பெரிய ஒரு இத ஃபைட்டே பண்ணிருப்பாங்க. அதுதான் சொல்றேன், ஓவர் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப எனக்கு என்னன்னா தினேஷ் நின்னாலே அந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா விசித்ரா மேடம் இருந்தாலும் அந்த இடத்துல சண்டைதான், அப்படிதான் எனக்கு இதாலும் தோணுது. சண்டைதான் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனை தான், இதாலும் பிரச்சனை தான். ஆமா பாருங்க, நீங்க வேணா பாருங்களேன், அவங்களே நாளைக்கு ஒரு பிரச்சனை கலப்புவாங்க, அதுக்கு காரணம் தினேஷ்னு வாங்க, இப்படியேதான் போவோம் இந்த வாரமும். இல்லைன்னா திருந்தினா மாதிரி ஒரு சீனும் வரும், அது தெரியல. ஏன்னா கமல் சார் வந்து கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருந்தாருன்னா இனிமேல் இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ண பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே சார் இனிமேல் பண்ண மாட்டேன் சார் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் ஏதோ ஓகே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அதனால வந்து இவங்களும் வந்து ஒரு சாரியும் சொல்லல, அவரும் சாரி கேட்கவும் சொல்லல, அதனால எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல அந்த விஷயத்துல. பட் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அந்த அந்த நேரத்துல வந்து நம்மள மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவங்களுக்கு வேற நிறைய வயசுல விஷயங்களுக்கு பொண்ணு அவங்க அப்படிதான் வந்துட்டு ரியாக்ட் பண்றாங்க. ரியாக்ட் பண்ணும்போதே அப்படிதான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் அதுவும் தினேஷ் எழுந்துச்சு பேசினாலே போதும், அது சும்மா உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு அந்த ஒரு ரியாக்ஷன் வந்துடுது, என்னமோ அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. இல்ல விஜய் தான், நம்ம விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்தாரு, அடுத்து வந்துட்டு வெல்காட் ரவுண்ட்ல உள்ள வந்தாரு. உள்ள வந்துமே அவர் இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது, என்னப்பா இது அப்படின்னு தோணுதா. ஐயோ நான் அவரை மறந்துட்டேன் பாருங்களேன், அது அடுத்த வாரம் மட்டும் அவர் தான், நீங்க போறதுக்கு மட்டும் பாதி கிடையாது, நேரம் நிறைய பேர் விஜயை மறந்துடுறாங்க. உள்ள அவர் இருக்கிறாரான்றதே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. இல்ல, அடுத்த வாரம் விஜய் போயிடுவாரு. அப்போ விஜய் கடவுளே, விஜய் பொண்ணு கடவுளே, அப்படிதான் வேணும் நம்ம. ஏன்னா அவர் வந்த வந்த விஷயத்துக்கே வந்து ஒரு ஃபயரா விளையாடுவாருன்னு நினைச்சா கடைசியில அவரும் போய் அந்த கேங்ல சேர்ந்துட்டு இதுதான் உண்மை இதுதான் பொய் அப்படின்ட்டு வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது கரெக்டா இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன் விஜய் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவர் எதுக்கு நம்ம வந்து உள்ள திருப்பி அனுப்பணும், நம்ம அனுப்புறது ஒரு விஷயத்துக்காக, இவர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஜனங்க வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இப்ப விஜய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது பண்ணி ஒரு 2 weeks பண்ணிட்டு தான் இருக்காரு. மேபி அதுக்கான ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக்ல தெரியும். ஆமா, இருக்கிற இடம் இல்ல, தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காரு அவரு. அதுக்கு சீக்கிரமா வெளில வந்துட்டா கூட இன்னும் கொஞ்சம் பேருக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கும் உள்ள. அண்ட் ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் எஸ் என்னன்னா, நேத்து நீங்க ஐஷா அவங்க டேடியோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல, இன்ஸ்டாகிராம்ல ஓகே. SD சூர்யா சார் வந்து ஒரு மியூசிக்ல இப்படி ஒரு வைப் கொடுத்திருப்பாரு, இப்படி பண்ற மாதிரி ஓ நோ ரீ சம்திங் ஏதோ போட்டிருந்தாரு, ஐ மீன் வை பட் நோ ரீசன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நீங்க எதுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல டெஃபினட்டா, அது நீங்க மியூசிக் அப்படிங்கும் போது நீங்க ஐஷும் சொல்ல உடனே எனக்கு கிளிக் ஆகுறது நிக்சன் தான் கிளிக் ஆகுறாரு. நான் அந்த இதுக்கு போயிட்டேன் நானு. ஏன்னா இது எப்பயும் நிக்சனுக்கு நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்,
ஆனா இப்ப நடக்குதுன்னா, இந்த 91வது நாள்ல நிக்சனுக்கு இந்த எவிக்ஷன் நடக்குது அப்படின்னா, அது சம்திங். வந்து மக்களுக்கு அன்ஃபேர், ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு நீங்க என்ன சொல்ல மக்களுக்கு அன்ஃபேர், வரீங்கன்ட்டு. மக்களுக்கு அன்ஃபேரு. ஆனா அவரு வெளியில வந்து இதை எப்படி பாப்பாருன்னு எனக்கு தெரியல. உண்மையே சொல்லணும்னா, நான் இது நிக்சனுக்கு கூட சொல்றேன், நிக்சன் நீங்க வந்து எப்பயோ வெளியில வந்திருக்க வேண்டியது, உங்களை மக்கள் காப்பாத்தவே இல்ல, சேனல் மட்டும்தான் உங்களை காப்பாத்துச்சு அப்படிங்கறத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு செலிப்ரேஷனுங்க, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, அவன் வாட்ஸ்அப்ல, எல்லாத்துலயுமே நிக்சன் எலெக்ஷனை வந்து கொண்டாடுறாங்க. இந்த நியூ அளவுக்கு ஒரு இயர் ஆளு. மாதிரி கொண்டாடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன், நம்ம தீபாவளி வந்து எதுக்காக கொண்டாடுவோம், நரகாசுரன் வந்து இது பண்ணதுக்காக கொண்டாடுவோம். நம்ம நரகாசுரன் அளவுக்கு நிக்சன் எடுத்து போக வேண்டாம், ஆனா அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்துட்டாங்க நேத்து. ஓகே, 24வோட அவ்வளவு செலிப்ரேஷனை விட இப்போ நிக்சனோட அதுதான் செலிப்ரேஷன் தான் அதிகமா இருக்கு. சொல்றேன், அவ்வளவு ஒரு எவிக்ஷனுக்காக எல்லாரும் அவ்வளோ வெயிட் பண்ணிருக்காங்கன்னா, அவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, ட்விட்டர்ல எல்லாம் எல்லாத்துலயும் ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்னா, அவர் எவ்வளவு நல்லவர்னு பாத்துக்கோங்களேன். யார் யா நீ, அவ்வளவு இவ்வளவு நாள் நல்லவர், எப்படியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தன்ற மாதிரி ஆயிடுச்சுல. ஆக்சுவலா அதுதான் நான் சொல்றேன். உண்மை என்னன்னா, நிக்சனை சேனல் தான் காப்பாத்துச்சே தவிர்த்து மக்கள் யாரும் ஓட்டு போடல, இதுதான் உண்மை. கடந்த ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஜோவிகாவுக்கு முன்னாடி அவர் எவிக்ட் ஆயிருக்கணும். ஆமா. ஆனா வந்து ஜோவிகா எவிக்ட் ஆயிட்டாங்க, பாவம். அவங்க இருந்திருந்தாலும் அவங்களும் விளையாடி இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஜோவிகா ஸ்ட்ராங் வந்து பிளேயர் தான், ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். ஆனா அவங்க சில பல காரணங்களால அவங்க வெளில வந்துட்டாங்க. அவங்க அந்த கேங் கூட சேராம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபைனல்ல வந்துட்டு அவங்களும் ஒரு கண்டஸ்டன்டா நிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு, அதை அவங்க இழந்துட்டாங்க. நாங்கன்னா சோ வந்து இப்ப உள்ள வந்து நான் என் ஹஸ்பண்ட் எல்லாம் கூட பேசிட்டு இருந்தோம், ஜோவிகா வந்து கண்டிப்பா ஒரு ஃபினாலேக்கு போகக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான், நல்லா ப்ளே ஆமா. பண்றாங்க, நல்ல பிளானிங், அந்த அந்த பிளானிங் ஐடியா சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா ப்ளே பண்றாங்க. அவங்க தான் வந்து கண்டிப்பா ஃபினாலே வரைக்கும் வரணும். அண்ட் மெயினா அவங்க உள்ள இருந்திருந்தாங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் ஃப்ரீ டாஸ்க், அவங்க அம்மாவோட என்ட்ரி எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்கணும்னு நாங்க ஆர்வமா இருந்தோம். பட் அது வந்து நான் அது உண்மையாவே காரணம் சொன்னா, நிக்சனாலதான் அவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. நிக்சன் அந்த வீக் போயிட்டு இருந்தாருன்னா ஜோவிகா இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் ஆமா வந்து ஆமா. அது வந்து ஒரு ஒரு மூமெண்ட், ஒரு 80 நாள் கழிச்சு உன்னோட ஃபேமிலி நீ பார்க்க போறனா, அந்த அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு எமோஷனல், அந்த எமோஷனல் பாண்டிங் வந்து ஜோவிகா கிட்ட இருந்திருக்கும். அவங்க நிக்சன் அம்மா உள்ள இன்னைக்கு இருக்கும்போது ஜோவிகா வந்தாங்க உள்ள என்றானாங்க, அந்த மாதிரி இவங்க உள்ள இருக்கும்போது அவங்க அம்மா உள்ள வரதுக்கு அந்த எமோஷனல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம்னா எக்ஸாக்ட்லி இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஸ் 3D ல ஜோவிகாவும் அவங்களோட சிஸ்டரும் என்டர் பண்ணாங்க உள்ள. ஆமா. அதே மாதிரி ரீக்ரியேட் மாதிரி இந்த சீசன்ல ஜோவிகாவை பார்க்க அவங்க அம்மா வரா மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நிஜமாவே நான் ஃபீல் பண்ணேன். பட் ஓகே, அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆனா எஸ் எல்லாரோட எலிமினேஷன் காரணம் நிக்சன் தான். நிக்சனை முதல்ல எலிமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா கேமே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா வேற ஏதோ ஒரு ஓகே. விஷயத்துக்காக வச்சு அது வேற மாதிரி மாறிடுச்சு. இப்பவும் வேறு மாதிரி ஆனா மாத்தி எனிவே போயிட்டு இருக்கு. சாப்பிட்டோம் இந்த சாப்பிட்டோம், மாற்றத்தையும் நம்ம நாங்க தான் வந்துட்டு இல்லையா சாப்பிட்டோம், ஏத்துக்கணும், சாப்பிட்டு எதிர்கொள்ளணும், அந்த மாதிரி தான் இருந்தோம். போயிட்டு இருக்கணும். சோ உள்ள வந்து இப்போ ஒரு 8 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இந்த 8 பேர்ல யார் வந்து ஃபைனல் வராங்க, யார் வந்து மணி எடுத்துட்டு போக போறாங்க, அடுத்த வார எவிக்ஷன் யாரு, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதை பத்தி தொடர்ந்து நம்ம 2024ல கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி. எஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செய்தி மலர் சார்பா ஹாப்பி நியூ இயர், என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்.